நடிகர் தர்ஷன் பவித்ரா கவுடா ஜோடி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட தர்ஷனின் தீவிர ரசிகர் ஆண் உறுப்பு சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த கொலை வழக்கில் செட்டிங் நபரை சிறைக்கு அனுப்ப பல லட்சம் கொடுத்ததும் அம்பலமாகியிருக்கிறது. வீட்டு வேலைக்காரர் கொடுத்த துப்பு, ஒரு முன்னணி நடிகர் புறம்பான உறவின் காரணமாக இத்தனை கொடூர கொலையாளியாக மாறுவாரா? அதிர்ச்சியில் ரசிகர்கள். ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் வெங்கடேஸ்வரா லே அவுட்டில் வசித்து வந்தவர் 33 வயதான ரேணுகாசாமி. மெடிக்கல் ஒன்றில் பணிபுரிந்து வந்த ரேணுகாசாமி நடிகர் தர்ஷனின் தீவிர ரசிகர். இதற்கிடையே தர்ஷனும் அவரது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில், இதனால் வேதனையுற்ற தர்ஷனின் ரசிகர் ரேணுகாசாமி, இதற்கெல்லாம் காரணம் தர்ஷனுடனான பழக்க விவகாரத்தில் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் நடிகை பவித்ரா கவுடாதான் என உறுதி செய்து கொண்டு அவர் குறித்து ஆபாசமான வார்த்தையில் சித்தரித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வந்தாராம். இந்த நிலையில்தான் தர்ஷன் ரசிகர் மன்ற தலைவர் ராகவேந்திரா என்பவர் சிலரை தொடர்பு கொண்டு ரேணுகாசாமியை அழைத்து வர கூறி கடந்த June 8 ரேணுகாசாமியை கண்டுபிடித்து தர்ஷனிடம் பெங்களூருவுக்கு அழைத்து சென்றார்களாம். தர்ஷனின் நெருங்கிய நண்பர் என கூறப்படும் வினய் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சித்திரவதை செய்ததாக போலீசார் விசாரணை குறித்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அன்றைய நாள் 7 தர்ஷனும் அங்கு வந்திருந்ததாக, காலை 3 வரை தர்ஷன் அங்கு இருந்ததாக CCTV காட்சி பதிவுகளையும் போலீசார் கைப்பற்றி இருக்கின்றனர். மேலும் தர்ஷன் மற்றும் பவித்ர கவுடா இருவரும் காலணியால் அடித்ததும் தர்ஷன் தனது பெல்ட்டை கழற்றி கொடூரமாக தாக்கியதாகவும், இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கும் 15 பேரிடம் விசாரணை நடத்தியது குறித்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தர்ஷன் அவர்களோடு சேர்ந்து தாக்கக்கூடிய புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். முக்கியமாக கொலை செய்யப்பட்ட ரேணுகாசாமியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் கொலை செய்யப்பட்டதாக பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கொலை சம்பவத்தை பவன் என்பவர் பார்த்துவிட இந்த கொலையை மறைக்க அவருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாகவும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் இந்த கொலை நடந்ததாக பொய்யான புகாரை கொடுக்க முதலில் இந்த கொலை வழக்கில் கார்த்திக் என்பவரை சரணடைய முன்வந்திருக்கிறார்கள், அவருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், பின்னர் போலீஸ் விசாரணையில் தர்ஷன் பவித்ரா என ஒட்டுமொத்தமாக ஒரு கும்பலே சிக்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது.